இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதல்வரும் தலைவர், விடுதலை போராட்ட வீரர், மதிப்புக்குரிய தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னர் உரையாற்றிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர், மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, மிக நுட்பமான ஒரு அரசியலை இங்கு சுட்டிக்காட்டி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய எழுத்தாளர் மகர்ஷி புத்திரன் அவர்களே, திரு வினோத் அவர்களே, திருமதி சாரதா அவர்களே, எழுத்தாளர் ஷாலின் மரியலாரன்ஸ் அவர்களே, திருமது முத்தமிழ் அவர்களே, திரு கார்த்திக் அவர்களே, இந்த நூல் ஆசிரியர் நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர், சமூக நீதி போராளி அன்பு சகோதரர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்பதால் சற்று முன்னதாகவே நான் அனுமதி பெற்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு நூல், இந்த நூல் ஒரு விவாதத்திற்குரிய பொருள், ஆனாலும் நேரம் இழந்தரவில்லை, சுருக்கமாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இன்றைக்கு நாடறிந்த ஒரு சமூக நீதி போராளியாக இருக்கிறார். அவர் களத்தில் கண்ட அனுபவங்களை நேரடியாக மக்களோடு நின்று போராடிய அந்த அனுபவங்களை ஒரு நூலாக இந்த தினமிடையே கையளித்திருக்கிறார். மிக சிக்கலான பல பிரச்சனைகளை அவர் கையாண்டிருக்கிறார், ஏராளமான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார், இன்றைக்கும் பல சவால்களை எதிர்கொண்டு களத்தில் நிற்கிறார். அவருக்கும் பல அச்சுறுத்தல்கள், இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது என்கிற அச்சுறுத்தல்கள், ஆனால் அதையெல்லாம் மிக சாதாரணமாக அவர் கையாண்டு வருகிறார், துணிச்சலாக களத்திலே நிற்கிறார். அதற்காக நான் எவிடன்ஸ் கதிர் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பேசிய தோழர்கள் மிக ஆழமான கருத்துக்களை நம்மிடையே வைத்திருக்கிறார்கள். அதே நம்முடைய எழுத்தாளர் மகேஷ புத்திரன் அவர்கள் மிக நுட்பமான ஒரு பிரச்சனையை இங்கே மையப்படுத்தினார், அதை ஒரு கோரிக்கையாகவும் முன்மொழிந்தார். சாதி விவாதிக்கப்படாத வரையில் அது தீர்வை நோக்கி நகராது, விவாதிக்கப்படுகிறது, நீண்ட காலமாக விவாதிக்கப்படுகிறது, ஐயன் திருவள்ளுவன் காலத்தில் இருந்து விவாதிக்கப்படுகிறது, அதற்கு முன்னதாக விவாதிக்கப்பட்டிருக்கலாம், அவருக்கு சான்றுகள் இல்லை. திருக்குறளில் சான்று இருக்கிறது, ஔவையாருடைய பாடல்களில் சான்றுகள் இருக்கின்றன, சித்தர்களின் பாடல்களில் சான்றுகள் இருக்கின்றன. ஆகியவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது ஒரு 2000 ஆண்டு கால உரையாடல்கள் இங்கே நிகழ்ந்து
ஆனாலும் இன்னும் நாம் சாதியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய கம்ப்ளீட் டைமென்ஷன், ஒரு முழு பரிமாணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதனுக்கு இயல்பாகவே பன்மைத்துவத்தை அங்கீகரிப்பதிலும் முழு பரிமாணத்தை கண்டறிவதிலும் பெரும் ஈடுபாடு இருப்பதில்லை. அவனுக்கு தெரிந்த ஒன்றுதான் அவனுக்கு உலகம், அவனுக்கு தெரிந்த ஒன்றுதான் அவனுக்கான அறிவு. அவன் எதை புரிந்து கொள்கிறானோ அதுதான் சரியானது. ஆக உலகம் முழுவதும் மானுடத்தில் நிகழ்கிற மோதல் பல முரண்பாடுகள் வரையறுக்கப்பட்டாலும் மிக முக்கியமான முரண்பாடு அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையில் நடக்கிற முரண்பாடு தான் முக்கியமான முரண்பாடாக இருக்கிறது. உலகத்தில் மனிதர்களுக்கிடையே நடக்கிற பெரும்பாலான மோதல்கள் அல்லது மொத்த மோதல்களுமே அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையே நடக்கிற மோதல்கள் தான். அறிவு என்பது ஏதோ ஒருவருடைய தகுதியை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒன்று என்று நாம் கருதுகிறோம் அல்ல. முனைப்பிலிருந்தும் முயற்சியிலிருந்தும் நாம் உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் தான் அறிவு. அறிவு என்பது படித்தால் வருவது என்று, அதாவது பல்கலைக்கழகம் சென்று படித்தால் வருவது, முனைவர் பட்டம் ஆராய்ச்சி செய்தால் பெற்றுக்கொள்வது என்று கருதுகிறோம். உழைத்தால் வருவதும் அறிவுதான், நடந்தால் தெரிவதும் அறிவுதான், பேசினால் தெரிந்து கொள்வதும் அறிவுதான். அறிவு என்பது அறிதல், அறிதல். அறிதலில் குழப்பம் இருக்கிறது, புரிதலில் குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பமான பகுதி தான் மோதலுக்கு காரணமாக இருக்கிறது. சாதியை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கும் சாதியை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த புரிதலில் உள்ள குழப்பம்தான் முரண்பாடுகளாகவும் மோதல்களாகவும் மாறுகின்றன. சாதி என்றால் உடனே தலித், தலித் அல்லாதவர் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது, இல்லை என்றால் இரண்டாக பார்ப்பது, இதை தாண்டி நமக்கு பார்வை இல்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது, இல்லை என்றால் இரண்டாக பார்ப்பது. தலித் தலித் அல்லாதவன், தமிழன் தமிழர் அல்லாதவன், இந்து இந்து அல்லாதவன், நம் சாதி பிரசாதி, இப்படி இரண்டாக பார்ப்பது. நாம் எதை ஒன்றை புரிந்து கொண்டோமோ அந்த ஒன்றுதான் சரியானது என்று அதிலே பிடிவாதமாக இருப்பது. இன்னொரு கருத்து இருக்கலாம், இன்னொரு பார்வை இருக்கலாம், இன்னொரு பொருள் இருக்கலாம் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். அதனால் ஒரு சிக்கல் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கு. பார்ப்பனர்கள் உயர்ந்த சாதியாகவும் அதற்கடுத்த நிலையில் இருப்பவர்கள் அவர்களை விட தாழ்ந்தவர்களாகவும், இப்படி அடுக்குமுறையிலே சாதிகள் இருக்கின்றன. இந்த சாதிகளுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்கின்றன, மோதல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியும் தீண்டாமைதான். தீண்டாமை என்பது தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. முதலியார் வீட்டு பெண்ணை, பிள்ளைமார் வீட்டு பையன் திருமணம் செய்து கொள்ள முடியாது, இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியே ஒரு தீண்டாமைதான். திருமணம் செய்து கொள்ள முடியாது, அது தீண்டாமைதான். திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பது இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது, அது தீண்டாமைதான். பார்ப்பனர் வீட்டுக்குள்ளே உயர்ந்த சாதி என்று சொல்லுகிற ஒருவர் நுழைந்து விட முடியுமா என்றால் நுழைய முடியாது. ஒரு எல்லை வரையில் தான் நுழைய முடியும், அது தீண்டாமைதான். ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் இடைவெளி இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தீண்டாமை இருக்கிறது. ஆனால் இங்கே எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், தலித் வெர்சஸ் நான் தலித், தலித்துங்கிற சொல்லே பயன்படுத்தக்கூடாது, அது வந்து இழிவானது அப்படின்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் வந்து சாதி அரசியல பேசக்கூடாது, சாதியை பேசினா வர்க்க ஒற்றுமை பாதிக்கப்படும். இது ஒரு காலத்தில் இடதுசாரிகள் மத்தியில் ஆழமாக இருந்தது. இன்றைக்கு அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இடதுசாரி இயக்கங்கள், ஐயாவை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன், இடதுசாரி இயக்கங்கள் இன்றைக்கு மிக கூர்மையாக
சாதி அரசியலை சாதி பிரச்சனைகளை கையிலெடுத்து களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் சாதியை பேசினால் வர்க்க ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று சாதியை பற்றிய உரையாடலையே தவிர்த்த காலம் இருந்தது. அது பாட்டாளி வர்க்க ஒற்றுமையை சிதைத்துவிடும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதே பார்வைதான் தமிழன் தமிழ் தேசியனா தமிழர்களால் ஒன்று சேர்வோம் சேருவோம் சாதி பார்க்கக்கூடாது. சாதி இல்லை என்று யாருமே பேசவில்லை. வினோத் பேசுகிற போதும் மரியலாரன்ஸ் பேசுகிற போதும் சாதி இல்லை என்று யாராவது சொன்னால் இருக்கு என்று சொல்லுங்கள் என்றார்கள். எவனுமே சாதி இல்லை என்று சொன்னதில்லை. சாதி இருக்கிறது என்று தான் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. நான் பெரிய சாதி, உயர்ந்த சாதி, நான் மேம்பட்ட சாதி, ஆண்ட சாதி, எனக்கு பெரிய பரம்பரை இருக்கிறது, நான் அக்கினியிலிருந்து நேரடியாக பிறந்தவன், நான் பாண்டியர் பரம்பரை, நான் சோழர் பரம்பரை, நான் சேர பரம்பரை என்று எவருமே சாதி இல்லை என்று சொன்னதே இல்லை. சாதி இல்லை என்று சொல்லுகிற ஒரே ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டும்தான். சாதி வேண்டாம் என்று சொல்லுகிறேன், சாதி ஒழிக என்று சொல்லுகிறேன். சாதி ஒழிக என்று எந்த சமூக இயக்கங்கள், தலித் அல்லாத சமூக இயக்கங்கள் சொல்லியிருக்கின்றன வரலாறு எடுங்கள், படியுங்கள். எல்லா சாதி சங்கங்களுக்கும் 100 ஆண்டு 200 ஆண்டு வரலாறு இருக்கிறது. எந்த சாதி சங்கமும் சாதியை ஒழிப்போம் என்று சொன்னது கிடையாது. சாதி ஒழிக என்கிற ஒரு கருத்தியலை ஏற்றுக்கொண்டது கிடையாது. சாதி இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அதெல்லாம் இப்ப யார் சாதி பார்க்கிறாங்க தீண்டாடலாம் கிடையாது. அதுதான் இப்ப விவாதிக்கிறாங்க. சாதியை பேசினால் தமிழன் என்கிற ஒற்றுமை பாதிக்கப்படும் என்கிற அச்சம், சாதியை பேசினால் பாட்டாளி வர்க்க ஒற்றுமை என்கிற பாதிப்பு ஏற்படும் என்கிற அச்சம், சாதியை பேசினால் இந்து என்கிற ஒற்றுமை பாதிக்கப்படும் என்கிற அச்சம், இதுதான் அவர்களுக்கான அச்சமாக இருக்கிறதே தவிர சாதி இல்லை என்றும் யாரும் சொல்லவில்லை, சாதியை ஒழிப்போம் என்றும் யாரும் சொல்லவில்லை. என்ன சொல்றாங்கன்னா உங்க சாதி ஆண்ட சாதி நீங்களும் சொல்லுங்க, எழுதினால் அந்த புத்தகத்தை எவரும் தடை செய்ய போவதில்லை. சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் யாரும் வந்து சயின்டிபிக் அனாலிசிஸ் செய்து அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண போவதில்லை. இல்லை இல்லை, நீ சொல்லுவது போய், நீ பாண்டிய பரம்பரையிலிருந்து வந்திருக்க முடியாது, நீ சோழ பரம்பரையிலிருந்து வந்திருக்க முடியாது, சோழனுடைய மூக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கும், சோழனுடைய இப்படித்தான் இருக்கும், ஆகவே நீ சொல்லுவது தவறு, இது டிஸ்ப்ரூவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லுவதாக இந்துத்துவ சக்தினா, உன் சாதி பெரிய சாதின்னு சொல்லிக்கும், நீ சாதி சங்கம் நடத்து. எனக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, நீங்க ஏங்க தமிழன்னு பேசுறீங்க, பறையர்னு பேசுங்க, நாங்க ஆண்ட பரம்பரையும் பேசுங்க, வீரப்பறையர் சொல்லுங்க, சோழப்பறையர் சொல்லுங்க, ராமதாஸ் வன்னியர் பேசுறாருல, கிருஷ்ணசாமி தேவேந்திரகுலம் பேசுறாருல, ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நான் ஆள் இல்லை. கல்யாணத்து வேண்டாம், எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. நான் இந்த சமூகத்தை படிக்கிறேன், எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. எனக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை. தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் தான் நான் பெரியார் 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 தன்னை தாழ்வாக கருதுகிறானோ, தாழ்வு மனப்பான்மை சிக்கலுக்கு ஆளாகிறானோ அவன் தான் எப்பவுமே வந்து மற்றவங்களோட கால் மாலுக்கு கால் போட்டு உட்கார்ந்தாதான் பெரியாள்னு நினைக்கும். இல்லைன்னா அவன் அடிமை நினைப்பான். ஆனால் நம்ம கால் மேல கால் போட்டு உட்காரணும், அது ஒரு தாழ்வு எண்ணத்தின் வெளிப்பாடு. நம்ம டிப்டாப்பா இருக்கணும், எந்நேரமும் நான் வந்து கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் உடை கொடுத்துக்கிறான், வந்து சென்ட் அடிச்சுக்கிறான், இந்த நேரம் மேக்கப் பண்ணிக்கிறான், அவருக்குள்ளே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கலாம், நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறார் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். தேவையில்லை, பெரிய ரேமன் சூப் தேவையில்லை, ஷூ தேவையில்லை, சென்ட் தேவையில்லை, மேக்கப் தேவையில்லை, இயல்பா வர்றாரு. அவர் என்ன இந்த சமூகம் மதிக்காம இருக்கு? அவருக்கு ஏன் அந்த எண்ணம் வரலன்னா, அவருக்கு தாழ்வு மனப்பான்மைங்கிற சிக்கலே கிடையாது. மனிதன், எல்லோரும் மனிதர்கள், நானும் மனிதர்கள், அவ்வளவுதான்.
அப்பொழுது நான் சாதியால் உயர்ந்த சாதி உயர்ந்த பரம்பரை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் எனக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. என்னன்னா சாதி என்பது ஒரு அடையாளம், தமிழன் என்பதும் ஒரு அடையாளம், இந்து என்பதும் ஒரு அடையாளம். சாதி என்பதும் ஒரு குழு, ஒரு இனக்குழு. தமிழன் என்பதும் ஒரு இனக்குழு, இந்து என்பதும் கூட ஒரு இனக்குழு தான். இவை மூன்றுமே பண்பாட்டு தளத்தின் மிக முக்கியமான கூறுகள், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், மிக முக்கியமான கூறுகள். பண்பாட்டு கூறுகளாக இருக்கிற வரையில் வெறும் அடையாளங்களாக இருக்கின்றன. அரசியல் கூறுகளாக மாறுகிற போது அது முரண்பாடுகளாக, கூர்மையடைந்து, மோதல்களாக வெடிக்கின்றன, வன்கொடுமைகளாக மாறுகின்றன. வெறும் பண்பாட்டு கூறுகளாக இருக்கிற வரையில் அவை அடையாளங்களாக இருக்கின்றன. இது எங்க சாதி, நாங்கள் இப்படிதான் சாமி கும்பிடுவோம், இந்த கல்லு தான் எங்களுக்கு மூப்பினாரு, இதுக்கு நாங்கள் வந்து இப்படிதான் வந்து வழிபாடு செய்வோம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருக்கான். இன்னொரு குழு போய், இல்லை இது கருப்பு சாமி, இது எங்கள் குலதெய்வம், நாங்கள் இங்கே வந்து கெடாவை பலியிடுவோம், பன்றியை பலியிடுவோம், இதை நாங்கள் படைச்சி சாப்பிடுவோம், எங்களுக்குள்ள தான் சாப்பிடுவோம், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இதனால் எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது. பண்பாட்டு கூறுகளாக இருக்கிற வரையில் அவரவர் அவரவர் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும், அதில் பெருமிதப்பட்டுக் கொள்வதிலும், அதில் பூரிப்படைவதிலும் இருக்கிறார்கள், காலத்தை செலவழிக்கிறார்கள். அதிகாரம் என்கிற ஒன்று தலையிடுகிற போதுதான், அரசியல் என்பது தலையிடுகிற போதுதான் அவை பூர்வப்படுத்தப்படுகின்றன, மோதலாக வெடிக்கின்றன, வன்கொடுமைகளாக மாறுகின்றன. சாதி என்பது வெறும் பண்பாட்டு கூறுவாக இருக்கிற வரையில் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த சாதிங்க இவங்க அந்த சாதிங்க கிராமத்தில் சாதாரணமாக பேசுவாங்க. வாங்க நாயுடு, வாங்க செட்டியார், என்னங்க படையாச்சியங்கள் போயிருக்காரா அப்படின்னு சாதியை சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. ஒன்று எந்த பிரச்சனையுமே கிடையாது. உழைக்கிற மக்கள் மத்தியில் சாதியை சாதாரணமாக பேசிக்குவான். இங்கே தான் மறைச்சிக்கிட்டு பயந்து பயந்து பதுக்கி பதுக்கி கண்டுபிடிக்கிறது போராடுவான். நகர்ப்புறத்தில் இருக்கிறாங்க சுற்றி சுற்றி வளர்ச்சி பேசுவான். ஏன்னா இது என்ன பெரிய சிக்கல்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு கலர் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து நிறத்தை காட்டி கொடுத்து வெள்ளையும் கருப்பங்கிறது ரொம்ப பார்த்த பாருங்களே தெரிஞ்சிடும். இவன் கருப்பா இவன் வெள்ளையும், இவன் உயர்ந்த சாதின்னு சொல்றவனும் கருப்பாதான் இருக்கிறான், தாழ்ந்த சாதி பயன் சொல்றவனும் கருப்பாதான் இருக்கிறான். இந்த இயற்கையான படைப்புல இது ஒரு பெரிய சிக்கலா இவனுக்கு மாறி போச்சு. அதனால வந்து இங்க நகர்ப்புறத்துக்குள்ள வந்தா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன சாதின்னு தெரியாது, மேல் வீட்டில் இருக்கிறவன் என்ன சாதின்னு தெரியாது. இந்த சாதியை கண்டுபிடிக்கிறது அவன் கும்புற சாமியை பார்ப்பான், வீட்டுல இருக்கிற படத்தை பார்ப்பான், வார்த்தையை பார்ப்பான், உணவு பதவியை பார்ப்பான், சுத்தி வளர்ச்சி கேள்வி கேட்பான். அவன் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவான். ஒரு போலித்தனமான கலாச்சாரம் கிராமப்புறத்துல ரொம்ப வெட்ட வெளியா அது. சரி, இது ஊர் ஊர்னா கூட இது கோனார் தெருவு, இது பிள்ளைமார் தெருவு, இது செட்டியார் தெருவு, இது ஆசாரி தெருவு, தெரு தனித்தனியாக இருக்கு. ஒரே சாதியா யாரும் அங்க கலந்து கலந்து வாழ, எந்த ஊர் தெருவுக்குள்ள இது படையாச்சி வீடு, இது பிள்ளைமார் வீடு, இது செட்டியார் வீடு, இது முதலியார் வீடு, ஒரு தெருவுக்குள்ள மாறி மாறி இருக்கு இருக்கா கிடையாது. அப்ப அங்கேயும் தீண்டாம இருக்குல்ல. செட்டியார் தெருவுக்குள்ள ஒரு முதலியார் வீடு இருக்க முடியாது, முதலியார் தெருவுக்குள்ள ஒரு பிள்ளைமார் வீடு இருக்க முடியாது. அப்படியே மொத்தமா முதலியார் தெருவு இருக்கும், அப்படியே மொத்தமாக வந்து கோனார் தெருவு இருக்கும். ஒரு வீடு மாதிரி ஒரு வீடு இருக்காது. அப்படி ஒரு சோசியல் ஆர்டர் இந்த இந்து சொசைட்டியில் இருக்கு. அரசியல் கூறு தான் பண்பாட்டு தளத்தில் தலையிடுகிற போது அரசியல் கூறு தான் வன்கொடுமைகளுக்கு இடம் தருகிறது. இந்த புத்தகம் முழுக்க வன்கொடுமைகளை பேசுகிறது. வன்கொடுமை என்பது சாதியின் ஒரு வெளிப்பாடு, வன்கொடுமைகள் என்பது இனத்தின் ஒரு வெளிப்பாடு, வன்கொடுமைகள் என்பது மதத்தின் ஒரு வெளிப்பாடு, வன்கொடுமைகள் என்பது பாலினத்தின் முரண்பாடுகளின் ஒரு வெளிப்பாடு. வன்கொடுமைகள் எல்லா முரண்பாடுகளிலும் உண்டு. ஆணாதிக்கத்தால் பெண்களுக்கும், தேசிய இன ஆதிக்கத்தால் சிறுபான்மை தேசிய இனத்திற்கும், பெரும்பான்மை மதத்தின் ஆதிக்கத்தால் சிறுபான்மை மதத்திற்கும்,
வன்கொடுமைகள் பொதுவானது. சிங்களவன் தமிழனை கொன்றாலும் ஆதித்ய சாதி தலித்தை கொன்றாலும் ஒரே வடிவத்தை கொள்ளுகிறான், ஒரே வன்கொடுமையை பின்பற்றுகிறான். ஆக வன்கொடுமை என்பது பொதுவானது, அது ஒரு ஆட்டிடியூடு, அது ஒரு வெளிப்பாடு, அது ஒரு வடிவம். அது இனத்தின் பெயரால் நடக்கிற வன்கொடுமைகளும் குரூரமாக இருக்கிறது, பாலினத்தின் பெயரால் நடக்கிற வன்கொடுமைகளும் குரூரமாக இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே பெண்களை போட்டு கணவன் அடிக்கிற ஆட்சி எந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட வந்து கேட்க மாட்டான், அவன் கொண்டாட்டி அவன் அடிக்கிறாடா. அவ்வளவு குரூரமான சித்திரவதைகள், அவ்வளவு குரூரமான கொடுமைகள். வன்கொடுமையின் வடிவம் உலகம் முழுவதும் ஒன்றே, அது எந்த பெயரில் நிகழ்ந்தாலும். வன்கொடுமைகள் எதிலிருந்து நிகழ்கின்றன என்றால், ஆதிக்க உளவியிலிருந்து வெளிப்படுகிறது. ஆதிக்க உளவியலில் இருந்து வெளிப்படுகிறது. ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு எவனுக்கெல்லாம் இருக்கிறதோ, ஆதிக்கம் என்னுடைய நான் தான், என்னுடைய பேச்சை கேள் அப்படின்னு பொண்டாட்டை ஒருத்தர் அடக்கும் போதும் அந்த வன்கொடுமை வருகிறது. சாதியாய் இன்று ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறவன் அது வலு குறைந்த சாதியின் மீது வன்கொடுமை நிகழ்த்துகிறான். மதமாய் இருந்து ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறவன் சிறுபான்மை மதத்தின் மீது வன்கொடுமை செலுத்துகிறான். ஆக வன்கொடுமை எதிலிருந்து வருகிறது என்றால், ஆதிக்கம் என்கிற உளவியலில் இருந்து வருகிறது. இங்கே நம்முடைய எதிரி யார் என்றால், ஆதிக்கம் தான் நம்முடைய எதிரி, ஆதிக்க உளவியல் தான் நம்முடைய எதிரி. நாம் எதிர்க்க வேண்டியது ஆதிக்கம் என்கிற அந்த பண்பு கூறைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும். ஆக ஆளும் வர்க்கம் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, அதனால் பாட்டாளி வர்க்கம் பாதிக்கப்படுகிறது. இந்த ஆதிக்கமும் வன்கொடுமை என்கிற ஒடுக்குமுறையும் எதற்காக நிகழ்கிறது என்றால், ஒருவன் இன்னொருவன் உழைப்பை சுரண்டுவதற்காக நிகழ்கிறது. உழைப்பு சுரண்டல் எல்லா மட்டத்திலும் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கு. நான் ஆம்பளை அப்படிதான் உட்கார்ந்துருவேன், நீ செய் வேலையை, கூட்டுறதுனால நீதான் கூட்டணும், பாத்திரம் கழுவுறதுனால நீதான் பாத்திரம் கழுவணும், துணிமணி எடுத்து துவைக்கிறதா இருந்தாலும் அடுக்கி வைக்கிறதா இருந்தாலும் நீதான் செய்யணும். இதெல்லாம் உழைப்பு சுரண்டல். சமைக்கிறது நீ தான் சமைக்கணும், இது உழைப்பு சுரண்டல். ஏன் இது பிரதானப்படுத்தப்படலை, ஏன் இது முதன்மை கூறா வரல? ஆம்பளையா பொம்பளையா என்கிற முரண்பாடு மேலே வந்தால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் முதன்மையானதாக பேசப்படும். அதிகாரம், அதிகாரத்திற்கான பிரச்சனைகள் முதன்மை கூறுகளாக, பிரைமரி கான்ட்ராடிக்ஷன்ஸ், பிரைமரி கான்ஃபிளிக்ஸ், நிறைய நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து சமூகத்துள்ள இருக்கு, நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதை எதை முதன்மைப்படுத்துறான் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. எதை முதன்மைப்படுத்துவார்கள் என்றால், உலகம் முழுவதும் அதிகாரத்துக்கு எது தொடர்புடையதாக இருக்கிறதோ, அதிகாரத்திற்கு எது பயன்படக்கூடியதாக இருக்கிறதோ, அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு எது தேவையானதாக இருக்கிறதோ, அந்த கூறுகளை, அந்த முரண்பாடுகளை முதன்மை முரண்பாடுகளாக மனிதனை அதை ஷார்பன் பண்ணுவோம், கூர்மைப்படுத்துவோம். சாதியை முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவதால் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்றால், அதை கற்பிக்கிறான், போதிக்கிறான், அதை தூண்டுகிறான். அது எங்கிருந்து அந்த கருத்தியல் உருவாகிறது என்றால், அரசியல் தரத்தில் இருந்துதான் உருவாகிறது, பண்பாட்டு தரத்தில் இருந்து உருவாகவில்லை. கோயிலுக்குள்ளே நுழையாதே என்று அவன் சொல்வதற்கு என்ன காரணம்? சொன்னாங்க நம்ம தோழர் லாரன்ஸ், மரிய லாரன்ஸ்ல தான் நினைக்கிறேன், காலமாட்டை கட்டி பிடிச்சிக்கிறான், மாட்டை லவ் பண்றான், மனுஷனை பின்னால் வர சொல்றான். மாடு வந்து உரிமை கேட்காதே, மாடு வந்து அதிகாரம் கேட்காதே, கண்ணா நேற்று என்னை கட்டி பிடிச்சல, என்னால அன்பு செலுத்தி, அப்ப நீ நானும் ஒண்ணுதானே, இந்த கோவிலுக்கு வர்ற சுத்தம்லாம் எனக்கு கொடு, எனக்கு தங்கு கொடு, அது கேட்பானா? கேட்க மாட்டான். அதிகாரத்தை கேட்பான், அதுதான் கோயில் நுழைய விடாத. உள்ள வந்தான்னா மரியாதை கேட்பான், நாளைக்கு மரியாதை மரியாதை செலுத்த சொல்லுவான். அப்புறம் பண்டிகை நடத்துறதுல அவனுக்கு ஒரு ரொட்டேஷன், எனக்கு ஒரு சுழற்சி முறையில் எனக்கு ஒரு நாள் கொடுவான். மண்டகப்படி இந்த சாதிக்கு ஒரு நாள் மண்டகப்படி, இந்த நாள் சாதிக்கு ஒரு நாள் மண்டகப்படி, இந்த சாதிக்கு ஒரு நாள் மண்டகப்படி, நாளைக்கு இவனும் நம்மோட வந்துட்டு சாதி அடிப்படையில் மண்டகப்படி கேட்பான். இப்ப மண்டகப்படி நடத்த உரிமை கேட்பான் என்பது என்னவென்றால், உரிமை என்பது அதிகாரமாக விரிகிறது, எப்போதுமே அதிகாரமாக வெளிவடைகிறது, உரிமைகள் தான் அதிகாரங்களாக மாறுகின்றன.
ரைட்ஸ் தான் வந்து கன்வெர்ட்டிங் டு பவர். என்னைக்கு நீ ஒரு உரிமையை கூறுகிறாயோ அது உரிமையோடு நின்றுவிடுவதில்லை, உரிமை என்பது அதிகாரமாக மாறுகிறது. ஆகவே அதிகாரம் என்று வருகிற போது அரசியல் கூட பொலிட்டிக்கல் ஃபேக்டர். நீ அதிகாரத்தை பற்றி கேட்கவே மாட்டேன்னா ஒன்னு கோயிலுக்குள்ள நுழைய வேண்டாம் சொல்ல மாட்டான், குளத்துக்குள்ள இறங்கி இறங்கக்கூடாதுன்னு தடுக்க மாட்டான். கோயிலுக்குள்ளே நுழையாதே குளத்துக்குள்ளே இறங்காதே என்று சொல்லுவதற்கு காரணம், செருப்பு அணியாதே குடை பிடிக்காதே சைக்கிளில் போகாதே என்று சொல்லுவதற்கு காரணம், இவ்வளவு காலம் நீ அடிமைப்பட்டு கிடந்தாய், என்னை கண்டு தலைவணங்கி நின்றாய், கூடி குறுகி நின்றாய், நான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு கிடந்தாய், இப்போது நிமிர துணிகிறாய். நிமிர துணிகிறாய் என்றால் நிமிர்வதனால் அவனுக்கு என்ன லாபம்? இவ்வளவு நாள் அவனுக்கு இருந்த சுகம் பாதிக்கப்படுகிறது, அவனுக்கு இருந்த வரப்பு கௌரவம் பாதிக்கப்படுகிறது, அவன் என்னென்ன உரிமைகளை எல்லாம் உகர்ந்தாலும் அந்த உரிமைகளில் இவனுக்கும் பங்கு தர வேண்டிய நிலை வருகிறது, அவன் எந்த அதிகாரத்தை நுகர்ந்தாலும் அந்த அதிகாரத்தை இவனும் நுகர்வான். உரிமையும் அதிகாரமும் தொடர்புடையதுதான் தீண்டாமை. தீண்டாமை என்பது வெறும் கலாச்சாரத்தால் வந்தது அல்ல, அதிகாரத்தால் வந்தது, அரசியலால் வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அரசியலுக்கு இதுக்கும் சம்பந்தம்? நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஆய்வு செய்து 3000 மேற்பட்ட நூல்களை படித்து பௌத்தத்தை பின்பற்றியதால் பௌத்தத்தை பின்பற்றிய மக்கள் தான் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பௌத்தத்தை பின்பற்றிய மக்கள் என்பதனால் ஒடுக்கப்படவில்லை. பௌத்தம் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சியது. அசோகர் இந்தியாவை ஆண்டார், இலங்கையே அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். கனிஷ்கர் பௌத்த பேரரசராக இருந்தார், ஹர்ஷர் பௌத்த பேரரசராக இருந்தார், இந்தியா முழுவதும் பௌத்தம் பரவி இருந்தது. அன்றைக்கு பௌத்தம் பெரும்பான்மை மதமாக இருந்தது. அரசும் மதமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் உலகம் முழுவதும். மதம் அரசை உருவாக்க பயன்படுகிறது, அரசு மதத்தை காப்பாற்றுவதற்கு வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருவன் இதுதான் என் மதம், இதை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் மக்கள் அதை பயன்படுவதற்கு அந்த மதத்திற்கு உடனே மாறுவார்கள், அதை பின்பற்றுவார்கள், பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆக அந்த மதம் விரிவடையும், பரவும், அந்த மதத்திற்கான அடையாளங்கள் நிறுவப்படும், அந்த மதத்திற்கான வழிபாட்டு தலங்கள் உருவாக்கப்படும், அந்த மதத்தை பரப்புவதற்கான எல்லா பிரச்சார நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும், அதற்காக போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் எவனோ அவன் எந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மதம் இங்கே பரப்பப்படும். அரசும் மதமும் ஒன்று. ஆக மதம் மறைமுகமாக அரசாக இயங்குகிறது, அரசு மறைமுகமாக மதமாக இயங்குகிறது. மதம் மறைமுகமாக அரசாகவே இயங்குகிறது. ஒரு காலத்துல இன்றைக்கு இருக்கிற மன்னராட்சி முறை நமக்கு தெரியும், இப்ப மக்களாட்சி முறை. இந்த மன்னராட்சி முறையினுடைய வரலாறு எத்தனை ஆண்டுகள்? அது என்ன 100,000 ரெண்டு 200,000 கிடையாது, சில 1,000 சில 1,000 முன்பு வரைதான் மன்னராட்சி முறை இருந்தது. அதற்கு முன்பு மானுடத்தை வழிநடத்தியது எது? அரசன் இல்லாத போது மத தலைவர்கள் தான் மானுடத்தை வழிநடத்தினார்கள். மதம்தான் மக்களை வழிநடத்தியது, மதம்தான் அரசாக இருந்தது, மதம்தான் கொள்கை முடிவுகளை எடுத்தது, மதம்தான் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தீர்மானித்தது, மதம் சொல்லுகிற அனைத்தும் சட்டமாக இயங்கியது. ஆகவே ஒரு காலத்தில் மதம்தான் அரசாகவே இருந்தது, மதத்தின் தலைவன் தான் அரசனாகவே இருந்தான், மதத்தின் விதிமுறைகள் தான் சட்டங்களாக இருந்தன, மதத்தின் வாழ்க்கை நெறிமுறைகள் தான் வேதங்களாக இருந்தன, கொள்கை கோட்பாடுகளாக இருந்தன. ஆகவே மதம் அரசியல் அதிகாரத்தோடு இணைகிற போது அப்ப ஓ மதம் ஆள்றதா ஏ மதம் ஆள்றதான்னு போர் நடக்குது. இந்துத்துவத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையில நடந்த போர் என்பது வெறும் மத போர் அல்ல, அரசியல் போர், அதிகாரத்திற்கான போர். அதிகாரத்தை இருந்தவன் பௌத்த மதத்தை பின்பற்றியவன், அதிகாரத்தில் இருந்தவன் அந்த மதம் வீழ்த்தப்பட்ட போது அவனுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அதிகாரம் பறிக்கப்படுகிற போது அவன் பலவீனப்படுகிறான். மீண்டும் அவன் ரீக்ரூப்பிங் ஆக கூடாது. அதனால் நிகழ்த்தப்பட்ட திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறைதான் தீண்டாமை என்கிற வடிவமாக வெளிவருகிறது, அல்லது நண்பர்கள் என்கிற வடிவமாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே
ஒன்றை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு நம்முடைய மனுஷ்ய புத்திரன் அவர்கள் சொன்னதற்கு விடை சொல்ல நான் விரும்புகிறேன், முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நாம் தனிப்பட்ட சாதி நம்முடைய எதிரி அல்ல, தனிப்பட்ட நபர் நம்முடைய எதிரி அல்ல, தனிப்பட்ட மதம் நம்முடைய எதிரி அல்ல, தனிப்பட்ட ஒரு மதவாதி நம்முடைய எதிரி அல்ல. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் இனத்தின் பெயராலும் வேறு எந்த பாலினத்தின் பெயராலும் வேறு எந்த வடிவத்தின் பெயராலும் ஆதிக்கம் எங்கே இருந்தாலும் ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். அதுதான் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். அதுதான் நான் இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு காரணம் அது இந்துத்துவமாக இருப்பதற்காக அல்ல, அது ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கிறேன். நான் சாதியை எதிர்ப்பதற்கு காரணம் அது எனக்கு பிடிக்காத சாதி என்பதனால் அல்ல, நான் பிறக்காத சாதி என்பதனால் அல்ல, சாதியின் பெயரால் என் மீது ஆதிக்கம் திணிக்கப்படுகிறது. அதனால் நான் சாதியை எதிர்க்கிறேன். நான் சிங்களவரை எதிர்ப்பதற்கு காரணம் நான் தமிழன் என்பதனால் அல்ல, நான் சிங்களவரை எதிர்ப்பதற்கு காரணம் எனது அண்ணன் பிரபாகரன் ஆகவே அண்ணனுக்காக இருக்கிறேன் என்பதல்ல. நான் சிங்களவரை எதிர்ப்பதற்கு காரணம் நான் பேசுகிற மொழி தமிழ், என் தாய் மொழி தமிழ் என்கிற அந்த உணர்ச்சியால் அல்ல. தமிழன் என்கிற ஒரு இனத்தின் மீது சிங்களவன் என்கிற இனம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால் நான் இருக்கிறேன். அழகுகள் என்பது ஆதிக்கம், ஆதிக்கத்தின் வெளிப்பாடு ஒடுக்குமுறையாக இருக்கிறது. ஆதிக்கம் ஒடுக்குமுறையும் எதற்காக நிகழ்த்தப்படுகிறது என்றால் சுரண்டலுக்காக நிகழ்த்தப்படுகிறது. எக்ஸ்பிளாய்டேஷன் மானுடத்தின் மீது இந்த மூன்றும் தான் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மானுடத்தின் நோய்களாக இருக்கின்றன, மானுடத்தின் பகைகளாக இருக்கின்றன. இந்த அடிப்படை நாம் புரிந்து கொண்டால் தமிழனாய் நாம் எப்போது அடையாளப்படுத்திக் கொள்வது, சாதி ஒழிப்பை எப்போது முன்னிறுத்துவது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு வந்து ஒரு சிங்குலர் டைமென்ஷன், ஒரு ஒருமைத்துவ பார்வை இருக்கிற போதுதான் நாம் ஏன் தமிழனாக அடையாளப்படுத்திக்கணுங்கிற கேள்வி வரும். எனக்கு என்ன பெரிய சிக்கல்னா, எல்லா தலித் அமைப்புகளும் திருமாவளவன் தலித்தே கிடையாது, அவர் தலித்தை பற்றி பேசுறதில்லை. அவர் தமிழன் தான், தமிழை பற்றி தான் பேசுவார், பிரபாகரனை பற்றி தான் பேசுவார், எழுத்தை பற்றி தான் பேசுவார். அவர் என்னைக்கு ஜெய் பீம் சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னைக்கு ஜெய் புத்தம் சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னைக்கு வந்து நாக்பூருக்கு வந்திருக்கிறாரு, அவர் ஏன் வந்து புத்திஸ்டுகளோட வந்து நெருங்க மாட்டுகிறாரு. இது வந்து தலித் அமைப்புகளின் மீது வைக்கிற விமர்சனங்கள். தமிழெல்லாம் என்ன சொல்றான்னா, தமிழ் தேசியம் பேசுற கூட இவன் தலித் தானே, இவரை என்ன ஏன் இவருக்கு இந்த கருத்தில் அவைகளாம் பேசுறீங்க, இவருக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம், இவன் ஏன் பிரபாகரனை பற்றி பேசுறான், எதுக்கு எழுத்தை பற்றி, அவன் அவங்க சமுதாயத்தை பற்றி பேசிட்டு போட்டோம், அவனை கூட்டத்தை கூப்பிடாதீங்க, அழைக்காதீங்க. இது தமிழ் தேசியம் பேசக்கூடிய பாவம். இரண்டு தரப்பினரின் அறியாமையை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். இரண்டு தரப்பினரின் புரிதல் குறித்து நான் வருத்தப்படுகிறேன். என் தாய்மொழி தமிழ், அதனாலேயே நான் தமிழன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. பல முறை இதற்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். தமிழன் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, தலித் என்கிற அடையாளத்தை நான் எந்த காலத்திலும் மறுக்க முடியாது. நான் அது நானா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தலித் என்பது ஊரறிந்த உண்மை. ஊரறிந்த பார்ப்பாளருக்கு பூணூல் தேவையில்லை என்றார்கள். ஆகவே திருமாவளவன் வந்து சொல்லிதான் தலித் சொல்ல அடையாளப்படுத்திக்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்ல விரும்பலனாலும் அவன் சொல்லுவான், அது அப்படி நான் ஏன் நானே சொல்லிக்கிறது. அது அது தவிர்க்கப்பட முடியாத அடையாளம். நான் விரும்பினாலும் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் நான் தமிழன் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நான் எந்த சக்தியாலும் தனிமைப்படுத்தப்படுவதை ஏற்பாட்டேன், அதற்கு உடன்பட மாட்டேன். எல்லா பொது நீரோட்ட நடவடிக்கைகளிலும் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், என்னுடைய இருப்பு இருக்க வேண்டும். தமிழன் என்ற ஒரு அடையாளம் என்பது பொது நீரோட்டத்திற்கான அடையாளம். அது நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது, தனிமைப்படுத்திக் கொள்ள மாட்டேன்.
தலித் இந்த சாதியினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன, தனிமைப்படுத்துறது, ஐசோலேஷன் தான். தனிமைப்படுத்தி வரம் அப்போ உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது தான். தனிமைப்படுத்துதல் தான் தீண்டாமையின் மிக முக்கியமான அடிப்படை கூறாக இருக்கிறது. தனிமைப்படுத்துதல், உன் வாழிடம் தனி, உன் கலாச்சாரம் தனி, உன் உடை நடை பாவனை தனி, உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்பதுதான். தனிமைப்படுத்துவதை அனுமதிக்கவே கூடாது. நாம் பொது நீரோட்டத்தில் நம்மை இணைக்கிற போராட்டம் இருக்கிறது, அதுதான் சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கான முதற்படி. பாட்டாளி வர்க்க அரசியலை இடதுசாரிகள் தான் செய்ய வேண்டும் என்றில்லை, விடுதலை சிறுத்தைகளும் செய்ய வேண்டும். அதுதான் பொது நீரோட்டத்தில் நம்மை இணைத்துக் கொள்கிற பணி. தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் மொழியை பேசுகிறவன் அல்லது தமிழன் என்று சொல்லுகிறவன் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. அது விடுதலை சிறுத்தைகளின் களம், அது சாதி ஒழிப்பை ஒழிப்பதற்கான அடிப்படை பண்பு. மாநில சுயாட்சி மாநாட்டையே விடுதலை சிறுத்தைகள் நடத்த வேண்டும். ஏன்னா ரொம்ப எளிதா என்ன வந்து ஓரம் கட்டிட முடியும். தலித் தலித்துன்னு வந்தவொடனே தலித்துல யாருன்னா பார்ப்பான், தலித்துல பழைய பழையர் வந்தவொடனே அதுல என்ன சாதிப்பா, இது என்ன வள்ளுவர் பழையரா அல்லது வேற சோழிய பழையரா அல்லது கொண்டகட்டி பழையரா வேற என்ன பழையன்னு அதுல பார்ப்பான். இப்படி தனிமைப்படுத்தி சுருக்கி நம்மை ஓரம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தும் கூடாது. எல்லா களத்திலும் ஆதிக்கத்தை எதிர்த்து, ஒடுக்குமுறையை எதிர்த்து, சுரண்டலை எதிர்த்து போராடுகிறவன் தான் உண்மையான சாதி ஒழிப்பு போராளி, உண்மையான சமத்துவ போராளி, உண்மையான மனிதநேய போராளி. எல்லா கூடத்தில் சமத்துவத்திற்கு எதிரான அனைத்தையும் எதிர்க்க வேண்டும், சகோதரத்துவத்திற்கு எதிரான அனைத்தையும் எதிர்க்க வேண்டும், சுதந்திரத்திற்கு எதிரான அனைத்தையும் எதிர்க்க வேண்டும், ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும், ஒடுக்குமுறையை எதிர்க்க வேண்டும், சுரண்டலை எதிர்க்க வேண்டும். அந்த சுரண்டல் தமிழ் தேசிய களத்திலும் இருக்கிறது, அந்த ஒடுக்குமுறை தமிழ் தேசிய களத்திலும் இருக்கிறது, அந்த ஆதிக்கம் தமிழ் தேசிய களத்திலும் இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கே கடமை இருக்கிறது. அந்த களம் விடுதலை சிறுத்தைகளின் களமாக இருக்கும். எனவே தமிழன் என்ற அடையாளமும் சாதி ஒழிப்பு அல்லது தலித் என்ற அடையாளமும் வேறு வேறு அல்ல, அது தவறானது. இந்தியாவிலேயே முதன் முறையாக தாதி சாதி ஒழிப்பையும் அல்லது தலித் அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் இணைத்து பயணிக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். மொழி உரிமையை பற்றியோ, மொழி அடையாளத்தை பற்றியோ, மொழிவெளி தேசிய அரசியலை பற்றியோ அவர்கள் பேசியதே இல்லை. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முதலாக அம்பேத்கர் சிந்தனைகளை கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கம் தமிழ் தேசிய அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது, அல்லது மொழிவெளி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். எல்லாரும் பேசுறாங்க, அதனால நான் பேசுறேன் அதுவும் கேட்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை எப்படி பார்க்கிறேன் என்றால், இது என் தமிழ், இது என் தாய்மொழி என்பதனால் நான் தமிழ் தேசியம் பேசவில்லை. இங்கே சாதி எப்படி தோன்றியது, சாதி எப்படி வளர்ந்தது, சாதி எப்படி இங்கே பரிணமித்து நிற்கிறது, சாதி எப்படி இங்கே காப்பாற்றப்படுகிறது, யாரால் காப்பாற்றப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் உற்று பார்த்தால் நமக்கு கிடைக்கிற விடை, சாதியின் ஊற்றுக்கண்ணாக இருப்பது, சாதியின் பிறப்பிடமாக இருப்பது, சாதியின் பாதுகாப்பு அரணாக இருப்பது, சாதியை வளர்ப்பதற்கான எல்லா ஊக்கத்தையும் உரத்தையும் தருவது இந்து மதம். இந்து மதம் இன்றைக்கு இவ்வளவு வலுவாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், இந்திய தேசம், இந்திய தேசியத்திற்கும் இந்து மதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு. இந்து இந்துத்துவம் என்பது இங்கே பாதுகாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பது இந்திய தேசியம் என்ற கான்செப்ட் தான். ஏனென்றால் இந்திய தேசியம் என்பதன் மூலம்தான் எல்லா இனங்களையும் இனவெளி அரசியலையோ இனவெளி அடையாளத்தையோ ஏற்றுக்கொள்ளாமல் இந்துக்கள் இந்தியர் என்கிற அடையாளத்தை நம்மிடத்திலே திணித்து, இந்தியர் என்கிற அடையாளத்தை திணித்து இந்த தேசத்தை ஒரே நாடாக்கி ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மாறு தின்னாதே பசுமை கொள்ளாதே என்ற அரசியலை திணிக்க முடிகிறது. கர்வாப்சி என்கிற அரசியலை உயர்த்தி பிடிக்க முடிகிறது. சமஸ்கிருதத்தை திணிக்க முடிகிறது. இந்தியை திணிக்க முடிகிறது. இந்தி திணிப்புக்கும் சமஸ்கிருத திணிப்புக்கும் இந்து கலாச்சார திணிப்புக்கும்
மா பசுவை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்திற்கும் தாய் மதத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று சொல்லுவதற்கும் எது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்றால் ஆட்சி அதிகாரம் உதவியாக இருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரம் எதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் இந்திய தேசியம் என்கிற அரசியலிலிருந்து கிடைக்கிறது. இந்திய தேசியம் என்பது எதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் இந்து ஒற்றுமை என்பதிலிருந்து, இந்து பெரும்பான்மை என்பதிலிருந்து கிடைக்கிறது. இந்து பெரும்பான்மை அல்லது இந்து ஒற்றுமை என்பது இந்துத்துவ கருத்தியலிலிருந்து கிடைக்கிறது. இந்தியாவிலேயே இந்துத்துவத்தை வெளிப்படையாக எதிர்க்காவிட்டாலும் இந்திய தேசியத்தை எதிர்க்கிற வல்லமை தமிழ் தேசியத்திற்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ் மொழியிலிருந்து, தமிழ் இனத்திலிருந்துதான் வடவர் எதிர்ப்பு குரல் என்பது வந்ததே தவிர ஆந்திராவிலிருந்து வரவில்லை, கேரளாவிலிருந்து வரவில்லை, கர்நாடகாவிலிருந்து வரவில்லை. இந்தியை திணிக்க ஏற்க மாட்டோம், இந்தியை எதிர்ப்போ என்ற குரல் கர்நாடகாவிலிருந்து ஒழிக்கவில்லை, ஆந்திராவிலிருந்து ஒழிக்கவில்லை, கேரளாவிலிருந்து ஒழிக்கவில்லை. முதலில் ஒழித்தது தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒழித்தது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது மாநில உரிமைகளோடு தொடர்புடையது. தமிழ் தேசியம் என்பது மொழி திணிப்பிலிருந்து, மொழி திணிப்பை எதிர்ப்பதிலிருந்து உருவாகிற அரசியல். வெறும் மொழி உணர்ச்சியும் இன உணர்ச்சியும் தமிழ் தேசியம் கிடையாது, மாநில உரிமைகளோடு தொடர்புடையது தமிழ் தேசியம் என்பது. இன உரிமைகளோடு தொடர்புடையது, தேசிய இன உரிமைகளோடு தொடர்புடையது இது தமிழ் தேசியம் என்றால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவன் தெலுங்க, இவன் கன்னட, இவன் மலையாளி, நாம் தமிழன், இதுதான் தமிழ் தேசியம் என்கிறார்கள். இது தவறான புரிதல். தமிழ் தேசியம் என்பது, தமிழ் தேசியம் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது. அதிகாரம் என்பது இன்றைக்கு மத்திய அரசு, மாநில அரசு என்பதோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே தமிழ் தேசியம் இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியத்தை பார்க்கிறது. சாதி வாழ்க, தமிழ் வெல்க என்பது ஒரு காலத்திலும் நடக்காது. சாதி ஒழிக, தமிழ் வெல்க என்பதுதான் நடக்கும். சாதி சாதியாகவே இருப்போம், தமிழராய் எழுவோம் என்றால் அது போன்ற ஒரு மோசடி எதுவும் இருக்க முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. ரஞ்சித்தினுடைய கோபம் எங்கே பொங்குகிறது என்றால், நீ சாதி ஒழிப்பை பற்றி பேசாமல் தமிழன் என்று சொல்வது ஏன்? அதுதான் அவருடைய கோபம். அனிதாவை ஒரு தலித் என்று சொல்லாமல் தமிழச்சி என்று சொல்லுவதன் மூலம் நீ எதை மூடி மறைக்க பார்க்கிறாய் என்ற கோபத்தை இவர் வெளிப்படுத்த பார்க்கிறார். அவர் அங்கே கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது வெளிப்படையான உண்மை. அனிதா ஒரு தலித் என்பது வெளிப்படையான உண்மை. அதை யாரும் அழைக்க முடியாது. அதன் மீது தமிழன் என்கிற ஒரு அடையாளம் வைக்கப்படுகிற போது குறைந்தபட்சம் தமிழன் என்கிற அந்த அடையாளத்தின் அடிப்படையிலாவது சாதியவாதிகளாக இருக்கிற தமிழர்களையாவது ஒருங்கிணைக்க முடியும், ஒரு களத்திலே நிறுத்த முடியும். அந்த நேரத்தில் அவன் சாதிய கூறுகளை புண்ணுக்கு வைத்து விட்டு தமிழ் தேசிய அரசியலாவது கையில் எடுக்கிறானே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற லாபம். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். ஒரு சாதியவாதியே இந்த களத்தில் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறான், அது போதும். அந்த பிரதிநிதி ஓட்டத்தில் அவன் நம்மளுக்கு கை கொடுக்கிறான், அது போதும். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, இருந்தால் நீ சாதி ஒழிப்பாளி, சாதி ஒழிப்பு போராளியாகவே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ சாதி வாழ்க என்று சொல்லுகிற தமிழ் தேசியவாதியாகவே இருந்துவிட்டு போ என்று நாம் அவனை புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதெல்லாம் ஒருவன் நம்மோடு பாட்டாளி வர்க்க அரசியலை உயர்த்தி பிடிக்க வருகிறானோ அப்போது அவனை பாட்டாளி வர்க்க சக்தியாகவே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவன் அவனுடைய ஜனநாயக சக்தி. எப்போதெல்லாம் ஒருவன் சாதிய உடன்பாடுகளை கூர்மைப்படுத்துகிற போது, சாதி ஒழிப்புக்காக கை கொடுக்கிறானோ அப்போது அவன் நம்முடைய ஜனநாயக சக்தி. அவன் தலித் அல்லாதவனாக இருந்தாலும் அப்போது அவன் நம்முடைய ஜனநாயக சக்தி, டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ். அவன் வந்து சாதி ஒழிப்பு போராளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஒரு புத்திஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, நீ அம்பேத்கரிஸ்டாக இருந்தால் வா, இல்லை என்றால் வராதே என்ற ஒரு அணுகுமுறை நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் அம்பேத்கரிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்கிறானா, அது போதும். ஒரு பாட்டாளி வர்க்க சிந்தனையாளர், ஒரு கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்டோடு திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் கூட காவிரி பிரச்சனையில் வந்திருக்கிறார்கள். நீ கம்யூனிஸ்ட் இல்லை, அதனால் என்னோடு வந்து நிற்காதே என்று அவனை புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காவிரி பிரச்சனைக்காக கூட நீ கம்யூனிஸ்டாக இல்லாமல் இருந்தாலும் என்னோடு நில் என்பது ஜனநாயக அணுகுமுறை.
ஒரு ஜனநாயக சக்தியாக அங்கீகரித்துக் கொள்வது. ஒவ்வொரு போராட்ட களத்திலும் அந்த கருத்தியலை தாங்குகிற போராளி ஒரு சக்தி உண்டு, அந்த கருத்தியலை ஆதரிக்கிற ஜனநாயக சக்திகள் என்ற ஒரு வகை உண்டு. எனவே நேரடியாக போராட்ட களத்தில் நிற்கிற கருத்தியல் சக்திகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், சாதி வாழ்க்கை என்று சொல்லுகிறவன் கூட அனிதாவுக்காக குரல் கொடுக்கிறான் என்றால் அந்த களத்தில் அவனுடைய ஜனநாயக சக்தி, அவன் சாதி போராளி அல்ல, அவனதான் ஜனநாயக சக்தி. அந்த புரிதல் என்று அது விடுதலை சிறுத்தைகளிடம் இருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் விரிவாக பேச முடியும், நேரம் இல்லை. எனக்கு பின்னர் நம்முடைய பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறேன். ஆகவே எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னை மட்டும் பேச அழைக்க வேண்டும். நன்றி.